நாமத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான விஷயம் தான், எனக்கு ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் நான் சொல்லணும். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து சிறந்த கிறிஸ்மஸ் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா வந்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த ட்ராமா வந்து பார்த்திங்கன்னா 3 லாக்ஸ்க்கு மேலே வந்து வியூஸ் வந்து போயிருந்துச்சு. ஸோ அது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்டவரோட கிருபையினால் மட்டும்தான் அந்த காரியம் வந்து ஆயிற்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு பாப்பா வந்து எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க, எனக்கு வந்து கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பிகாஸ் நம்ம வந்து அந்த சிறந்த கிறிஸ்மஸ் பரிசு அப்படிங்கிற அந்த நாடகத்தில் வந்து கடைசியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வந்திருக்கும். ஸோ அந்த சீன் வந்து அந்த பாப்பாவோட மனசில் வந்து உண்மையிலே கிஃப்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்கன்னு அந்தளவுக்கு அந்த பாப்பாவோட மனசில் வந்து பதிஞ்சிருந்துச்சு. ஸோ அதனால் அந்த பாப்பா வந்து எனக்கு தொடர்ந்து மெசேஜ் அனுப்பிட்டே இருந்தாங்க. அப்போ நான் வந்து ஃபஸ்ட் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லாஸ்ட்டாக நான் வந்து கிறிஸ்மஸ் டைம் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிஃப்ட் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நான் வந்து நிறைய டைம் ஷாப்ஸ்க்கு நிறைய தடவை கடைகளுக்கு போகும்போது அவங்க கேட்டு கிஃப்ட்டை நான் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே இருந்துச்சு. ஸோ என்னால் என்ன முடியுமோ ஸோ அந்த ப்ரைஸுக்கு சிம்பிளாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் வந்து வாங்கிக்கேன். சீக்கிரமாக நான் அவங்க அட்ரஸ்க்கு வந்து நான் அனுப்ப போகிறேன். ஸோ அந்த கிஃப்ட் வந்து ஒரு சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும், அவங்க கேட்ட கிஃப்ட்டு தான். ஸோ அவங்க வந்து வீட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு பிக்சர்ஸ் அனுப்பினதுக்கப்புறம் நான் கம்யூனிட்டி டேபில் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு நான் அனுப்புகிற கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு. ஸோ வந்து இதை அனுப்புறது மூலமாக என் அன்பை வந்து நான் அவங்களுக்கு வந்து வெளிப்படுத்துகிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த நாடகத்தை வந்து பார்த்துட்டு அந்த பாப்பா வந்து டேரெக்டாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி கிஃப்ட்டு பண்ணி ரொம்ப வந்து ஒரு அன்போடு அடிக்கடி நிறைய மெசேஜஸ் அதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ வந்து தேங்க்யூ ஸோ மச் பாப்பா, உங்களோட கிறிஸ்மஸ் கிஃப்ட் வந்து சீக்கிரமாக வந்துகிட்டே இருக்குது. அண்டு நீங்கள் வாங்க. ஸோ இந்த கிறிஸ்மஸ் கிஃப்டை வந்து நான் உங்களுக்கு அனுப்புறதுக்கு ஏசப்பா இந்த கிருபைகளுக்காக நன்றி. ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு இந்த வீட்டு இந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் வருது, என்னால் முடிஞ்ச சிம்பிள் கிஃப்ட். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சிறந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ தொடர்ந்து ஆண்டவரோட பிளெஸிங்ஸ் வந்து உங்கள் ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் இருக்கும். நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். காட் பிளெஸ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.